ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 22/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 7:46 பின்பு தசமி. நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 5:20 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:30 இருந்து 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 இருந்து 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 இருந்து 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை தேடிக்கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியை நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான ஒரு சூழ்நிலை அமையும். விருப்பப்பட்ட கல்லூரி விருப்பப்பட்ட பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவை, அதாவது பணிவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடுத்தவங்ககிட்ட காட்டுறதுக்கு, பணிவை கடைப்பிடிக்கிறதுக்கு பழகிக்கணுங்க. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் A, Z. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வோடு செயல்பட்டு புதுமைகளை நிகழ்த்தக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு வேலை வாய்ப்பு, அதாவது நிரந்தரமான நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பெருத்த வருமானங்களை இன்றைய நாளில் பார்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதட்டம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மங்களாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சிந்தனையில் முதிர்ச்சியும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் செல்வமும் புகழும் சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய மதிப்பையும் சிறப்பையும் இன்றைய நாளில் தேடிக்க முடியும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமான தொழிலில் இருந்து மிக பெரிய தொழிலதிபர் வரைக்கும் எல்லோருமே ஏக மனதாக யதார்த்தமான வருமானங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மலையாள சங்கிலிக்கருப்பர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CS.
திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயமும் சூட்சுமமான சிந்தனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் முழுவதும் இனம் புரியாத உற்சாகம் உங்களுடைய அடிமனசில் உருவாகும். அதே மாதிரி தீர்க்கமான சிந்தனைகளும் தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவமும் இன்றைய நாள் முழுவதுமே அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் எடுக்கிற அனைத்து காரியங்களிலும் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RE. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் சேரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இன்றைய நாள் முழுவதும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு க்ஷேமம் அதிகரிக்கும். அதே சமயம் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு ஏற்படும். குடும்பத்தில் உள்ள அதாவது குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்தில் அக்கறை அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பான வாழ்க்கையில் குறிப்பாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து கனா கண்டுகிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் அற்புதமான நிலையான கலையுலக வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணம் செய்யும் பொழுது பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NS. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மைக்கு தகுந்த பரிசு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். சன்மானங்களும் பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பாகவே அமையுது. தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதாவது நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய மகத்தான வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே அமையும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஜீவனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கைவிட்டு போன காணாமல் போன பொருள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜக்கம்மாள். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JV. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத உதவிகளும் எதிர்பார்த்த பதவிகளும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து அதிகமான இயக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இன்றைய நாளில் அரசாங்கத்திலிருந்து நல்ல உத்தியோகத்துக்கான நல்ல செய்தி தேடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமையப்பெற்று அதே சுக்கர பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வரன் அமையக்கூடிய அற்புதமான மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது மன தம்பதியராக இருந்தாலும் சரி 60 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்தவர்களாக இருந்தாலும் சரி அற்புதமான அந்யோன்யம், அதாவது கணவன் அல்லது மனைவி பக்கத்தில் இருந்ததுனாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ததும்பக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிகபட்ச நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ஆட்சி பெற்ற புதன் பகவானோடு புதாத்திய யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் இருக்கிறது அதைவிட சிறப்பு. சப்தமஸ்தானாதிபதி அதாவது சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அதை விட சிறப்பு. ஜீவனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது. உப ஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் 16 வகையான செல்வங்களை கொடுக்கக்கூடிய தகுதி பெற்ற குரு பகவான் இருக்கிறது. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுப்பான மேன்மைகள் நிச்சயமாகவே கிடைக்கும். சந்திராசிரமத்தை பற்றி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இன்றைய அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OQ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்தும் நம்பிக்கையானவங்களோட நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து அந்த சந்திர பகவான் சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுக்கு அழகும் புளிவும் அதிகரிக்கும். உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. ஆன்மீக தகவல் இந்த பகுதியில் வந்து பிரார்த்தனை பண்ணுறது, அதாவது கஷ்டகாலமோ நஷ்டகாலமோ இஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனையை தெய்வ சன்னதிக்கு போய் தான் பிரார்த்தனை வச்சுக்கணுமா அல்லது வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை வச்சுக்கலாமா,
எந்த மாதிரியான முறை சிறந்தது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே வசதி வாய்ப்பு நேரம் உள்ளவங்க தாராளமாக ஆன்மீக சன்னதிக்கு தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் மந்திர ஒளிகளை உச்சாடனம் பண்ணக்கூடிய, ஆகம விதிகளை சரியாக பின்பற்றக்கூடிய அந்த தெய்வ திருத்தலத்தில் நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய மனது ஒரு நிலைப்படுத்தி உத்வேகமான முறையில் வேண்டக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு அந்த மந்திர ஒளிகளோடு நிச்சயமான தீர்வு, நிச்சயமான ஒரு விடிவு காலம், மிக விரைவிலேயே கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரியான கோயிலுக்கு போக முடியாமல், உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே உள்ளவங்க கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். வீட்டில் இருந்த இடத்திலிருந்தே அல்லது படுத்த படுக்கையிலிருந்தே அந்த தெய்வ சன்னதிக்கு போகிற மாதிரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வஸ்தலத்தில் முதல்ல போகும்போது வெளியில் நம்ம வெளியிலிருந்து உள் பிரகாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் பிள்ளையாரை கும்பிட்றோம், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றோம், அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தை வழிபடுறோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உங்களுடைய மனசில் நினச்சி சாதாரணமாக கோயிலுக்கு போனால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அதை முழுவதுமே உங்களுடைய மனசில் மன கண் முன் நிறுத்தி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமான பலன்களை நிதர்சனமாகவே சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.